Hello everyone, this is Parthiban, welcomes you to SAP Education YouTube channel. In this video, we will talk the exam hall timings a little detailed. Now, in this video, we will fresh part 1, 2, 3. And the video, we will see the regular report. Okay, now, you NEET exam apply pannumbodhu online la information bulletin appadinu oru 138 pages irukkira oru bulletin irukum adha ethana per paathinga abingiradhu theriyala andha bulletin oru pdf ah neengalum potu vechikalam time irundha adha paathukenga adula dhaan vandu ipo july 17th 2022 neenga eludhura NEET exam hall la endha maari alla டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டைமிங் வந்து உங்களுக்கும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷன் சென்டருக்கும் இன்விஜுவலேட்டருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1:30 லாஸ்ட் கால், ஓகேங்களா, டு த கேண்டிடேட். 1:30 மேலே 1 மினிட் லேட்டாக வந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம். அப்புறம் 1:30 நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துருக்கணும். உங்களுடைய ரோல் நம்பர் பார்த்து அந்த பிளேஸில் நீங்கள் உட்காந்துருக்கணும். 1:30 உங்களுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க. இந்த கவருக்குள்ளே, அதாவது ஸ்டிக்கி ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒயம்ஆர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கொஷின் புக்லெட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பென் இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த பெனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பபுள் பண்ணணும், ஒயம்ஆரில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்லப் பண்ணணுங்க. இப்போது 1:30 உங்களுக்கு காமனாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இன்விஜுவலேட்டர் வந்து எதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும், நீங்கள் கேட்குற டவுட்ஸ் இதெல்லாம் ஒயம்ஆர் ஃபில்லப் பண்ணுற ரிலவெண்ட்டாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்போது அவங்க கொடுக்குற டவுட்ஸையும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த ஓவலை வந்து பபுள் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னவெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு இன்விஜிலேட்டர் சைனை முடிச்சுட்டு இதெல்லாம் 1:45 நீங்கள் முடிச்சிடணும், ஓகேங்களா. 1:45 உங்களுடைய கொஷின் புக்லெட்டை எடுத்து அது சீல்டு, ஓகேங்களா, சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அங்கேயும் உங்களுடைய ரோல் நம்பர் எழுதணும். மறக்காமல் அந்த ரோல் நம்பருக்கு கீழே, ஓகேங்களா, அந்த ரோல் நம்பரை வந்து இன் வேர்ட்ஸில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ரோல் நம்பர் 43218 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இந்த டிஜிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன் வேர்ட்ஸில் கீழே எழுதணும். FOUR4, ஓகேங்களா. 2ன்றிருந்ததுன்னா TWO2, 3ன்றிருந்ததுன்னா THREE3, 1ONE1, EIGHT8 அப்படின்னு எழுதிட்டு கொஷின் புக்லெட்லேயும் நீங்கள் ஒரு சைன் போடணும். அதுலேயும் உங்களுடைய இன்விஜுவலேட்டர் ஒரு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 2:00 முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. இப்போது ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் மாறும். அது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம். அப்போது உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைமோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 ஹவர் முன்னாடி, இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் முன்னாடியாகவும் போயிருங்க. எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் லேட்டாக போயிட்டு அதனால் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கிற இன்விஜுவலேட்டரையும் வந்து டென்ஷன் பண்ணிவிட வேண்டாம், ஓகேங்களா. எக்ஸாம் சென்டர்லேயும் அந்த ஒரு ப்ரெஷர் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுற கேண்டிடேட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு யாராவது, இல்லைன்னா சீக்ஸ், இவங்கெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கான பர்மிஷனை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 ஹவர் முன்னாடி போயிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸை பார்த்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு தெர்மல் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைப்பாங்க. வெயிட்டிங் ஹாலில் இருந்து
நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வெளியிலேயே எக்ஸாம் சென்டருக்கு வெளியிலேயே சாப்பிட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 1:30 மேலே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதை போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கிறோம். டிராஃபிக் இஷ்யூஸ் இல்லைன்னா வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் எந்த நோ எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா? அப்போது ஆன் டைமுக்கு நீங்கள் உள்ளே போயிருங்க. அதிலிருந்து உங்களுக்கு எவ்வரி ஹாஃப் அன் அவர், ஓகேங்களா, 1:30 உள்ளே போனீங்க, 1:30 1:45 வரைக்கும் ஓஎம்ஆர் ஃபில்லப் பண்ணணும், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கணும், உங்களுடைய சிக்னேச்சர் ஓஎம்ஆரில் போடணும், இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் போடணும், இதெல்லாம் நீங்கள் 1:45 முடிக்கணும். 1:45 2:00 உங்களுடைய கொஷின் புக்லெட்டில் அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அப்புறம் அந்த ரோல் நம்பரை இன் வேர்ட்ஸில் எழுதணும். இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். இப்போது இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அட்மிட் கார்டு இந்த வீக்கில், இந்த வீக்கோட பிகினிங்கில் ஆர் வீக் எண்டில் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே மறக்காமல் மினிமம் ஒரு 3 காப்பி இப்போதைக்கு போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2வது கலர் பிரிண்ட் அவுட் இருக்கட்டும். இது வந்து 10வது. இன் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அட்மிஷன் போகும்போது உங்களுக்கு 20 காப்பியாவது தேவைப்படும். இப்போதைக்கு நீங்கள் 3 மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த டவுன்லோட் பண்ணினதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய மொபைலில் இருக்கிற பர்சனல் ஃபோல்டரில் அதை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்பட்டாலும் அதை வந்து இன்னொரு பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணி நீட் பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் MBBS படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க, உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு 5:20 PM எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அட்மிட் கார்டை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணும். ஒருவேளை இன்விஜிலேட்டர் மறந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை கொடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து நாம்ஸ், இதுதான் ப்ரொசீஜர். அப்போது இருக்கிற ஒரே ஒரு அட்மிட் கார்டு தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, அதையும் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு எதுவும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணும்போதே மினிமம் 3 காப்பி போட்டுட்டு ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஃபோல்டரில் எங்கேயாவது போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கி ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். 1:30 உள்ளே போனோன்னே ஸ்டிக்கி ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓஎம்ஆர் இருக்கும், அதுக்குள்ளேயே கொஷின் புக்லெட் இருக்கும், பென் இருக்கும், இதைத்தான் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும். இந்த பென்னை தான் நீங்கள் அங்கே பபுள் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வெளியில் வரும்போது உங்களோட ஓஎம்ஆரை வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு கொஷின் புக்லெட் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் கொண்டு போன வேலிடு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டுங்கிறது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அது, சரிங்களா, ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை +2 மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இதை எல்லாத்தையும் இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அட்மிட் கார்டை இன்விஜிலேட்டர் வாங்கி வச்சுக்குவார், ஓஎம்ஆர் சீட்டை மறக்காமல் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுடைய கொஷின் புக்லெட் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் கொண்டு போன வாட்டர் ஐடி சாரி ஆதார் கார்டோ இல்லை நீங்கள் வேலிடு ஐடி ப்ரூஃப் எது கொண்டு போனீங்களோ அது, பென்னு, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கி ஃபோல்டர்லேயே போட்டு சேஃபாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஃபில்லப் பண்ணும்போது ஓஎம்ஆரோட வேறு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பீங்க, ஓஎம்ஆர் சீட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. 4 கார்னரும் எதுவும் ஃபோல்ட் ஆகாத மாதிரியோ கிரியாத மாதிரி ரொம்ப சேஃபாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் அட்வான்ஸாக போகிறனால உங்களுக்கு வந்து அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது அதை ஃபில்லப் பண்ணும்போது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டெல்லாம் வந்து 1:30 உங்களுடைய இன்விஜிலேட்டர் அதை கிளாரிஃபை பண்ணுவார். அப்போ நீங்கள் உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். லாஸ்ட் இயர் ஒரு இஷ்யூ ஆச்சு,
அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. என்னது அப்படின்னா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும், உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டில் இருக்கிற பார் கோடு நம்பர் உங்களுக்கு உண்டானது தானா, அதில் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, பை மிஸ்டேக்கு அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர் உங்களுடைய ஓஎம்ஆரை பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஓஎம்ஆரை உங்களுக்கும் கொடுத்த மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நடந்துருச்சு. அப்போது கரெக்ஷனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஸ்டின் புக்லெட்டோட சீரியல் நம்பர் மாறினதுனால இந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணியிருந்தும் ஃபெயில்னு வந்துடுச்சு. அப்புறம் அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எக்ஸாம் வச்சாங்க. இதெல்லாம் நடந்த நியூஸ், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான அறிபரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆன் டைமுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுலையும், ஓகேங்களா, கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுறதுலையும் தான் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக படிச்சுட்டு போயிட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான பேனிக் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அறிகுறி ஆகிறதுக்கோ இதெல்லாம் எதுவும் சான்ஸ் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த 12th சாப்டர், அதாவது 12th சாப்டர்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிற 12th சாப்டரில் உண்டான டைமிங்க்கான ஸ்லைடை போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட கொஸ்டின் நம்பர், ஓகேங்களா, உங்கள் புக்லெட்டில் எந்த கொஸ்டின் நம்பர் வரைக்கும் இருக்கும், அதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எது, அதில் நம்பர் என்ன அப்படிங்கிற ஸ்லைடையும் கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட நீட்டை பற்றின இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.